ஹாய், வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, பாரம்பரியனால ட்ரெடிஷ்னல். இது வந்து இப்ப சீஸ்னல், ட்ரெடிஷ்னல்ல சீஸ்னல். அதுதான் சக்கா பழம் நறுக்கு. இது வறுக்க சக்கா. இதுக்கு சொலைய பார்க்கணும்னா நான் காமிச்சு தரேன் அது எப்படி இருக்கும்னு. இதுதான் இதுதான் சக்கா பழம். அந்த ஸ்கின் எல்லாமே நல்லா திக்கா இருக்கும். ஓகேயா? இதை வந்து நான் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் வேணும் வறுக்கிறதுக்கு. அப்புறம் தேங்காய் பால் தான் இதுக்கு வேணும். அதனால ரெண்டாவது பால் மூணாவது பால் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இது முதல் பால். அடுத்தால சுக்குப்பொடி, ஏலக்காய், ஜவ்வரிசி வேணும். நான் என்ன ஜவ்வரிசி இதுக்கு ஒரு கப்பு. எப்படி மூணு கப்பு இந்த இதுக்கு மூணு இது வந்து இது இருக்கும், இது சக்காப்பழம் இருக்கும். அதுக்காக வேண்டி ஒரு இது ஒரு ஸ்பூன் அளவு ஜவ்வரிசி எடுத்து வேக போட்டிருக்கேன். வேக போடலை, இனிதான் இனிப்பு வந்து தேவையான அளவு சர்க்கரை. அதனால நான் அதை தண்ணியில் ஊற்றி அது வந்து என்ன செய்ய நம்ம மண்ணுகள்லாம் அரிக்கணும்ல, அதனால் அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இனி ஜவ்வரிசி ஆன் பண்ணிருக்கேன். இதையும் மெல்ட் ஆக்கிறேன். ரெண்டுமே வச்சாச்சு. இதில் வந்து நம்ம சக்காப்பழ பாயசம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இந்த சக்காப்பழம் வந்து நாகர்கோவிலில் கல்யாணம் கழியக்கூடிய வீடுகளில் மூணு பாயசம் நாங்கள் வைப்போம். அதில் வந்து ஒன்று வந்து சிறுவைத்தம்பருப்பு பாயசம், நான் ஏற்கனவே அதை ஒரு போட்டாச்சு. அடுத்தால வந்து பால் பாயசம் வைப்போம். மூணாவது இது வந்து அரவணை டைப்லேயும் வைப்பாங்க. சொல்லுவாங்க அது நமக்கு சரியாக சக்காப்பழம் பாயசனே சொல்லு பிரதமன் சொல்லுவாங்க. சக்காப்பழம் பிரதமன் சொல்லுவாங்க. ஏன்னா அது அரவணை மாதிரி இருக்கும், கருப்பாக இருக்கும். நம்ம இன்னைக்கு அப்படி வைக்கல. ஏன்னா எனக்கு சர்க்கரை வந்து வெள்ளை சர்க்கரை. ஆமாம், ஏன்னா கருத்த சர்க்கரை இதெல்லாம் வந்து சர்க்காப்பழ பாயசம்லாம் வைக்கணும்னா அவங்க வந்து அதுக்குள்ள ஆகாரங்கள். இது வந்து மேக்ஸிமம் திருவனந்தபுரம் கேரளா தாண்டி போனீங்கன்னா இது வந்து அது பெஸ்ட்டாக நல்ல பெஸ்ட்டாக செய்வாங்க. ஏன்னா அவங்க வளர்க்கக்கூடிய மரங்கள்லாம் அது சக்கா எல்லா வீடுகள்லையும் உண்டு. அதனால அவங்க வைக்கக்கூடிய டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். நம்ம வைக்கக்கூடிய டேஸ்ட் நல்லா வேறு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கல்யாண வீடுகளில் இந்த ஃப்ரூட் சீசனாக இருந்தால் இந்த ஃப்ரூட்டில் பாயசம் கண்டிப்பாக வைக்கிறது உறுதி. இல்லைன்னா அடை பாயசம் ஆப்ஷன் வந்து அடை பாயசம். அடை இல்லைன்னா இது சக்காப்பழம் இல்லைன்னா அடை ஏத்தம்பழத்துலேயும் வைக்கலாம். ஆனால் அதை ரொம்ப விரும்ப மாட்டாங்க. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, சக்காப்பழத்தில் முதல்ல நெய்யில் நல்லா வரட்டணும். அதனால் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இவ்வளோ நெய் போ ஊற்றிருக்கேன். இதுக்கு ரெண்டு ஸ்பூன், எப்படி நம்ம சாதா டேபிள் ஸ்பூன் சொல்லும்போது ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட வரும். இல்லை நல்ல மெல்ட் ஆட் எண்ணெயிலே தான் வர வசக்கணும். நெய்யில 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 நீங்கள் பேச சத்தமாக பேசுங்க ஸ்ரீபா. பாதி பாதி கேட்குது பாதி கேட்காது. சரியா அண்ணா, நெய்யில தான் நல்ல வரட்டணும், வசக்கணும்ல, நல்லா வரட்டி எடுத்துக்கிட்டு தண்ணியாக தான் வைக்கணும். எங்கள் வீட்டில் எல்லா ஆகாரமே தண்ணியாக தான் இருக்கணும். டீ பின்ன பச்சை தண்ணியாக தானே இருக்கும். பால் நல்ல ஆமாம் நெய்யும் சக்கா பழத்துக்கே ஒரு ஸ்மெல் உண்டு. அது கூட நெய்யும் ஆட் பண்ணும்போது எப்படி இருக்கும் இருக்கும். ஆனால் இது வந்து நல்லா குழையணும். இப்போ நமக்கு திக்னஸ்ஸாக இருக்கா, நல்லா குழைய வந்ததுக்கு அப்புறம் தான் இதில் எல்லாமே நம்ம சேக்க எடுக்க செய்யணும். நம்ம முதல் பால் அதை கொஞ்சமாக எடுத்து வச்சா போதும். சக்கா பழத்தில் அப்பா விச்சாச்சு, சக்காப்பழம் வரட்டி காணிச்சாச்சு. இனி நம்ம சக்காப்பழத்தில் குளுக்கட்டை வைக்கணும். ஏன்னா இதெல்லாம் சீசன் டைம் தான் டேஸ்ட் இருக்கும். நம்ம எப்போ கிடைச்சாலுமே எப்போ நான் சொல்லியே எப்போவுமே கிடைக்கும் இப்போ அப்படின்னு நான் சொல்லியேன். ஆனால் எப்பவும் கிடைக்கிறதுக்கும் அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸுக்குமே டேஸ்ட்டுகள் வித்தியாசம்தான். இது நல்லா வசங்கின பிறகு நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றி வேக வைக்கணும்.
இது வந்து ஒரு கால் பங்கு வேக ஆரம்பிச்சாச்சு, பாருங்க பார்த்தாலே தெரியும். அதனால நம்ம என்ன செய்யணும், தேங்காய் பால் இருக்குல்ல ஊற்றி நல்லா வேக வச்சிடும். அதனால ரெண்டாவது பாலும் மூணாவது பாலும் சேர்த்து வச்சு எடுத்துருக்கேன். என்ன நல்லா வேகணும், இது மற்ற சக்காலாம் பருக்க சக்கானால அது கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். அதனால நல்லா வேகட்டு வெந்துக்கிட்டு அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். நமக்கு வந்து சக்கா ரெடி ஆயிடுச்சு, ரெடியாக இல்லை நல்லா வெந்தாச்சு. கொஞ்சம் என்ன செய்யணும், இதாக இருக்கா பார்த்தாலே தெரியும். ஆனால் நல்லா வேகணும், ஏன்னா நம்ம சர்க்கரை காய்ச்சினதை ஊற்றும் போது அது தேறிடும் சமயத்தில். அதனால் நல்லா வெந்துட்டுனா கொஞ்சம் இதை வச்சு, கல்யாண வீடுகளில் என்ன தெரியுமா செய்வாங்க, கொஞ்சம் இப்படி தேங்காய் பாலில் வேக வச்சுட்டு லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு அடி, அதுதான் அந்த அரவணை டைப் வரணும்னா அப்படி தான் செய்ய முடியும். நம்ம வந்து இந்த அடை பாயசம் சாப்பிட்ட மாதிரியே சாப்பிடலாம். நல்ல இது பண்ணும்போது அது நல்லா கட்டி ஆயிரும். நல்ல தேங்காய் பால் அவ்வளோ நல்லா அப்சர்வ் ஆன பிறகு நல்லா வெந்துடும். இதே நல்லா குழஞ்சிட்டுல, இன்னும் நல்லா குழஞ்சிட்டுன்னு வைங்களா, ஏன்னா நல்லா குழைய வச்சுட்டோம்னா சர்க்கரை ஊற்றும் போது அது தேராது. இல்லைன்னா என்றைக்குமே சர்க்கரை பாகு சர்க்கரையெல்லாம் ஊற்றிட்டோன்னா அந்த அதுக்கு ஒரு திக்னஸ் கிடச்சிரும். அதனால தான் சரி, நான் இதுக்கு எனக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த சர்க்கரைய காய்ச்சி வச்சுருக்கேன் மெல்ட் பண்ணி. சரியா, இதை வச்சுட்டு இனி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதுவுமே இனி என்ன செய்யணும், கொஞ்சம் கூட நல்லா சர்க்கரையும் அந்த சக்கவும் அப்சர்வ் ஆகிறது வரைக்கும். சரி, ஆமாம் நான் சொன்னல சர்க்கரை போட்ட உடனே அதுதான் அவங்க என்னென்னா இது கல்யாண வீட்டுகளில் மிக்சியில் போட்டு அடிச்சிருவாங்க. நம்ம கட் பண்ணால அதுபோல் அவங்களுக்கு கட் பண்ணதுக்கு டைம் இருக்காது, ஏன்னா நிறைய சக்கை வச்சு செய்யணும். மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிக்கும் போதோ எது கிரைண்ட் பண்ணும்போதோ அது வந்து என்ன திருதிருன்னு இருக்கும். நம்ம அப்படிலாம் கட் பண்ணி சக்கா வரட்டினதுக்கு நான் வந்து காய்ச்சி தந்திருப்பேன் மிக்சியில் போட்டு அடித்து, அந்த மெத்தட்லேயே ரெடி பண்ணலாம். ஆனால் மெத்தடுக்கு மெத்தடு வித்தியாசம், கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மெத்தடில் செய்து திங்கோடைய டேஸ்ட் இருக்கும், அதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதான் எப்போவுமே சொல்லது, ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் அதில் உள்ள அப் அண்ட் டவுன் நமக்கு தெரியும். இது எல்லாமே அப்சர்வ் ஆகும் போல ஒரு அரை மணிக்கு ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சோடனே நான் இந்த ஜவ்வரிசியை போடுவேன். ஜவ்வரிசி தண்ணி இல்லாமல் தான் போடணும். நாடி ஜவ்வரிசியில் நம்மளால் முடிஞ்ச அளவு தண்ணியை ஈர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஜவ்வரிசிக்கும் சக்காவுக்கும் நமக்கு வந்து அளவுகள் கரெக்டாக தெரியும். நிறைய ஜவ்வரிசியும் போட விடாதுல, அதனால தான் நான் வந்து இது இந்த கண்ணாடி ஜவ்வரிசியில் அந்த பசுமையான ஒரு ஜவ்வரிசினால அது வந்து நிறைய இருக்குது. போதும் நமக்கு இவ்வளோ தேவைதான். இது கொதிக்கட்டு சொல்லி இந்த மாதிரி ஜவ்வரிசி மிச்சம் வந்துன்னா தூர ஊற்றக்கூடாது,
ரெண்டு சீனி போடுங்க, ஒரு ஒரு ஏலக்காய் தட்டி போடுங்க, பசும்பால் இருந்துன்னா பசும்பாலை ஊற்றி பிறந்த ஒரு 6 மாதங்கள்ல அந்த பிள்ளைங்களுக்கு வரைக்கும் கொடுக்கலாம். ஏன்னா குடல் புண்ணுக்கு ரொம்ப நல்லது, உடம்பு சூட்டை தணிக்கக்கூடியது. ரெண்டாவது பெஸ்ட்டுன்னு சொன்னால் உடம்பு இந்த அது என்ன சொல்லனா நீர் நீர் வயசானவங்க குடிக்கும்போது நீர் அவங்களுக்கு வந்து நம்ம பால் சேர்க்கலாம். அது சின்ன அதாவது குடல் புண்ணால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் வயிறு வலின்னு சொல்லுமா அந்த பிள்ளைகள் நார்மலாக இருக்கக்கூடியவங்களும் இதை குடிக்கலாம். அவங்க தான் குடிக்கணும்லாம் கிடையாது, இது ஒரு மெடிசின். ஜவ்வரிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மெடிசின் தான், எல்லாத்துக்குமே பெஸ்ட். இதை வேஸ்ட் பண்ணாண்டா அப்படியே ஒரு 2 சீனி ஒரு ஏலக்காய் முடிஞ்சா தேங்காய்ப்பால் இல்லைன்னா பசும்பால் அழகாக இருக்கும். ஏன்னா இது பசுமையை நல்லா வெந்துட்டு பாருங்க, நம்ம அதை வந்து சாப்பிடும்போது அப்படி படக்குன்னு வாய்க்குள்ளே போயிடும். இது நல்லா வத்தட்டு ஒரு 1/4 பங்கு வத்தணும். ஆனால் இந்த டைம் கைவிடக்கூடாது, கைவிட்டோம்னா நம்ம வந்து அடிபிடிச்சிரும். சர்க்கரையெல்லாம் போட்டாச்சு பார்த்தீங்களா, இந்த சர்க்கரையில் போட்டோன்னா இந்த ஜவ்வரிசி எவ்வளோ பெருசாக தெரியும். ஜவ்வரிசிக்கு எல்லாம் சக்காக்குலாம் அவ்வளோ இந்த சர்க்கரைக்கு அவ்வளோ எஃபெக்ட் உண்டு. ஒரு 10 ஒரு 1/2 மணி நேரமாக அது நல்லா கொதிக்கணும். கொதித்து வத்தட்டு வத்தினதுக்கப்புறம் லாஸ்டில் நம்ம இது நல்லா என்ன பாருங்க இருந்ததுக்கு நல்லா வத்த ஆரம்பித்தாச்சு. இந்த டைமு இந்த சக்கா பழத்துக்கே ரொம்ப ஃபேவர். கண்டிப்பாக இது இல்லைன்னா சக்கா பழமே பாயசமே செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு சுக்குப்பொடி ரெண்டாவது ஏலக்காய். நான் ஏலக்காய் பொடிக்காம முழு ஏலக்காவே போட போகிறேன். இப்படி பிரித்து போட்டால் போதும். எண்ணெய் எப்பவுமே ஒரே பாயசமாகவே வைக்கிறதுக்கு இல்லாமல் இந்த மாதிரிலாம் நம்ம நல்லா செய்து பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன், நல்லா இன்னும் கிண்டி விடுவேன். இது ஒரு 5 நிமிஷம் கடந்து நல்லா வத்தட்டு இந்த டைமே நம்ம இறக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து தண்ணியாக தான் நீ கிளாஸில் ஊற்றி தான் குடிக்கணும்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு தகுந்து நான் அதுக்காடி தண்ணி சேர்க்கலை, ஃபஸ்ட்டில் உள்ள பால் எடுத்து வச்சுருக்கேன் 1 கப்பு. எத்தனை பேர் இதே மாதிரி அடை பாயசம் எத்தனை பேர் இதே மாதிரி பார்த்துருக்கீங்க? கல்யாண வீடுகளுக்கு போனால் அடை பாயசம் இப்படி தான் இருக்கும். ஆனால் இது சக்காப்பழ பாயசம். இந்த மாதிரிலாம் செய்து பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு சக்கப்பழ பாய் சிம்பிள். நம்ம வந்து அவங்க கேரளாவில் உள்ள ட்ரெடிஷனில் செய்தோம்னா அவங்க நிறைய இதுக்கு வந்து ஃபார்மாலிட்டிஸ் நிறைய வச்சுருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விஷமான கறிகள் வந்து பிரமாதமாக இருக்கும். அதில் வந்து அங்கே வந்து இந்த சக்கப்பழ பாய்ஸ் வந்து அவங்க வந்து அரவண மாதிரியே எடுப்பாங்க. வச்சாங்கன்னா அது வந்து அது ஒரு இதேமாரி தான் வார்ப்பில் தான் வச்ச மாதிரி வைப்பாங்க, பித்தளை இதில் தான் வைப்பாங்க அவங்க. அதில் அப்படி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் அவங்கள்ட்ட உண்டு, டேஸ்ட்டும் வித்தியாசமாக தான் வைப்பாங்க. ஆனால் இது வந்து எங்கள் ஊர் ஸ்டைல். கல்யாண வீடுகளில் போய் சக்காப்பழ பாயசமும் குடிச்சு பார்த்தா தெரியும். இது இறுகிறோம் போதும், இப்படி இருந்தால் போதும். பார்க்க கண்ணாடி போல் இருக்கா? இந்த டைம் என்ன செய்யணும்னா இதாக இருக்குது முதப்பால், அதை மட்டும் ஊற்றுனா போதும். மொதல் பால்னால் ரொம்ப தண்ணி சேர்க்கம்னு பாருங்க, உங்களுக்கே தெரியும் இந்த பாத்திரத்தில் அந்த பால் திக்னஸ் ஒட்டியிருக்கும், நம்ம கிரீம் சேர்த்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பாயசத்துக்கு தயவுசெய்து கண்டென்ஸ் மில்கெல்லாம் சேர்த்துறாதீங்க, திக்னஸ் கிடச்சிடணும். ஏன்னா இது ஏற்கனவே திக்காக கிடைக்கக்கூடிய பாயசம். ஓகேயா?
எப்படி ஒரு ஒரு 5 நிமிஷம் ஆனால் கொஞ்சம் கட்டியாகும். எங்கூட்டில் கப்பில் ஊற்றி குடிக்கணும்னு சொன்னால் கடைசி ஸ்பூனில் தான் போட்டு குடிக்க முடியுது. ஏன்னா இறுகிறோம் இந்த பாயசங்களுக்குள்ள இது அப்படி தான். அட இது என் பாயசங்கள் மொத்தமாகவே அப்படி தான், எல்லாமே கொழுப்புகள் தானே நம்ம சேர்த்துருக்கிறது. சரி இவ்வளோதான், இனி வறுத்து போடணும் அதெல்லாம் முடிஞ்சு. இனி நம்ம தேங்காய் அண்டிப்பருப்பு எல்லாம் வறுத்து தான் போடணும். எப்படி இருக்கு பார்த்துடுங்க. நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன், நெய் நிறைய வேண்டாம், ஏற்கனவே நம்ம நிறைய நெய் ஊற்றிருக்கோம், அதனால் ஒரு அரை ஸ்பூன் ஒன்று அந்த டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு நெய் காய் இது சூடாகட்டு. கிஸ்மிஸ் பழம் போடுறதோட அண்டிப்பருப்பு மட்டும் போட்டால் போதும், அண்டிப்பருப்பு தேங்காய். தேங்காய் லைட்டாக இதான உடனே நம்ம அண்டி பருப்பு போட்டால் போதும். நல்லா காயிட்டு சரியா போட்டுருவோமா? அது பாட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் அப்படி கிடக்கட்டு, அந்த அலை செவந்துடும். அதுக்கப்புறம் என்னைக்கும் சாமியா போட்டு பால் பாயசமும் அடை போட்ட பாயசமும் அடுத்தால சிறுபைத்த பருப்பு போட்டு வைக்கிறதுக்கு வந்துட்டா. இந்த டைமில் நான் என்ன செய்யறேன், நான் ஒரு செவக்கட்டேன். பசும்பால்லாம் ஊற்றி வைக்காண்டா, பசும்பால் ஊற்றி வைக்காண்டான்னு சொல்லலை, வச்சா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியாது. கண்டென்ஸ் மில்க் சேர்க்கக்கூடாது, நாட்டு சர்க்கரை போட்டு சேர்த்து செய்யக்கூடாது, ஒரிஜினல் சர்க்கரை சேருங்க. இல்லைன்னு உண்டுமானா இல்லை, இல்லைன்னா வேறு ஆப்ஷன் இல்லை, அதுதான் முடிஞ்சு ஆஃப் பண்ணிடுவோம். அப்புறமே பாயசம் கட்டி ஆயாச்சு, எப்படி இருக்கு? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்க, அடுத்த லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்க. நிறைய பேர் வந்து வீடியோஸ் என் வீடியோஸ் பார்க்கலைன்னு சொல்ல மாட்டேன், பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாம் போடுற டிஷ்ஷஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது என்ன மெத்தடுங்கிறதும் தெரியும், நான் எல்லாமே சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அந்த மெத்தடு, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணக்கூடிய எந்த மெத்தடுமே நான் உங்களுக்கு சொல்லலை. ஆனால் என்னென்ன இதெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகக்கூடிய டைம் கூட நான் உங்களுக்கு சொல்லலை. இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய இதுதான் பாயசம், ஆனால் டேஸ்ட்டு. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நாளும் தந்த ஆதரவுக்கு நன்றி. இனிமேல் இது போல் எனக்கு தரணுங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிவிடேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன். பாய்.